அன்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க. இன்றைக்கி பால் கேக் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மில்கி கேக் செய்கிறதுக்கு ஒரு 4 லிட்டர் பால் வாங்கி 1/3 லிட்டர் பாலை வந்து இங்கே கொதிக்க வச்சிட்ருக்கேன். இன்னொரு 1 லிட்டர் இந்த பக்கம் கொதிக்க வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். சர்க்கரை 2 டம்ளர், சின்ன டம்ளர் 2 டம்ளர், நெய் 1/2 கப்பு, ஏலக்காய் பவுடர், லைம் 1 சின்ன எலுமிச்சம்பழம், ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பாலில் வந்து லைமை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இந்த பால் சுண்டட்டும். அது ஒரு சைடு பாலை வந்து சுண்ட வச்சிட்ருக்கேன், இன்னொரு சைடில் பால் சுண்டுனது. இதில் வந்து லைமை ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ், வினிக்கருக்கு பதிலாக நான் எலுமிச்சம்பழத்தை ஊற்றுறேன்பா. இதை ஊற்றி வடிகட்டிட்டு நல்லா தண்ணியில் அலசி இந்த பால் கொதிக்கிற இந்த பால்லையே போட்டு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டணும். அதுக்கப்புறம் சர்க்கரை, நெய், ஏலக்காய் பவுடர் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ஊற்றி மில்க் கேக் செய்ய வேண்டியதுதான். லைம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிடுறேன். ஊற்றி இதை திரிய விட்டுறேன். திரிய விட்டு வடிகட்டிடுறேன். ஒரு பக்கம் பாலை வந்து சுண்ட வச்சு வச்சுட்டேன், ஒரு பக்கம் 1/2 லிட்டர் பாலை வந்து லைம் பிழிஞ்சி இதை தண்ணி விட்டு நல்லா அலசி வடிகட்டி வச்சுட்டேன். இதை வந்து இப்போ பாலில் போட்டுருவேன். பால் சுண்டிடுச்சு, இதுவும் சுண்டிடுச்சு. இதையும் வடிகட்டி நல்லா வாட்டரில் அந்த புளிப்பு போகிற மாதிரி நல்லா அலசி எடுத்துட்டேன். தண்ணி வடிஞ்சிடுச்சு, நல்லா போட்டு இதை அப்படியே கலக்க முடியும். கோவப்பதம் வந்தது சர்க்கரை நெய் போட்டு ஏலக்காய் பவுடர் போட்டு தட்டில் நெய் ஊற்றி பர்பி மாதிரி ஆற விட்டு தான் கட் பண்ணணும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுனால இப்போ சர்க்கரையை போட்டு தண்ணி விடும். அதனால் சுண்டணும், அதனால் சர்க்கரையை போட்டுறேன். 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டுறேன். ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் போடுறேன். நெய் 1/3 ஸ்பூன் ஊற்றிடுறேன். அப்புறம் ஏலக்காய் பருப்பை போட்டுக்கிறேன். மில்க்கு கேக்கு ரெடி ஆகிடுச்சு, செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பாருங்கள், நெய் மட்டும் 1/2 கப்பு ஊற்றினது தான் வருது, கரெக்டாக இருக்குது. இன்னும் ஆறணும். அது தட்டில் ஊற்றி நல்லா 1 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், கரெக்டாக ஒட்டாமல் வரணும். கல்லுலேயும் ஒட்டாது, கையிலையும் ஒட்டாமல் வரும். இந்த தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த தட்டில் எடுத்து ஊற்றி நல்லா பரவலாக வச்சு ஆற வச்சு 1 ஹவர் கழித்து நம்ம என்ன ஷேப் வேணுமோ ஸ்கொயரோ ரவுண்டோ எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்னை சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி பால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நலமாக இருங்க. அன்னை சமையல் குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவர். தட்டில் கொட்டி நெய் தடவி தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டேன். ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை வந்து பீஸ் போடணும். இல்லையா, ஒரு டம்ளரில் நீங்கள் உள்ளார போட்டு ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து டம்ளரை கவுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கடையில் விற்கிற மாதிரி ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். இப்படியே பீஸ் போடுறது போடலாம், ஆனால் 1 ஹவர் ஆறணும். நல்லா இந்த பாருங்கள், இப்படியே போட்டுக்கலாம். நல்லா பீஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாக கம கமன்னு நல்லா இருக்குது.